தீபாவளி பண்டிகை முடிஞ்சாச்சு. அடுத்ததான் நம்ம எந்த பண்டிகைக்கு தயாராக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல். இந்த மூன்று விழாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக இருக்கும். எந்த ஊர்லயும் விசேஷமா இருக்கிறத விட நம்ம தூத்துக்குடியில ரொம்பவே கிராண்டா, ரொம்பவே ஒரு ஹாப்பியா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையுமே கூப்பிட்டு கொண்டாடக்கூடிய இந்த மூன்று ஃபங்க்ஷனுமே வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்க போது, இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில எல்லா ப்ராடக்ட்டுமே, ஒன்று ரெண்டு இல்லை, ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உச்சி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்டுமே சரி, இல்லை காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜுவல்லரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் வந்து நம்ம வாடிக்கையாளர்களோட பேராதரவோட ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிட்டுருக்கு. நம்மளோட WGC ரோட்லேயே இருக்குது, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில், அதுவும் பஸ் ஸ்டாப் வசதி கூட உங்களுக்கு இருக்குது. தேடி தேடி அங்கேயும் நீங்கள் அலையணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே வாங்க நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில். மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து ஒரே இடத்துல எடுத்துக்கலாம், கம்மியான விலையில், பிராண்டடாக. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த மூன்று பண்டிகையுமே நம்மளோட பஜ்ரங் ஃபேன்சியோட மட்டும்தான் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். நம்ம WGC ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில் நம்ம நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ பியூட்டி பார்லருக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே வந்து எல்லாமே பிராண்டடாக நீங்கள் ஒரே இடத்துல வந்து கம்மியான ரேட்லேயே வந்து வாங்கலாம், அதுவும் ஹோல்சேலில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேக்கப் எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்தது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் தான். ஸோ நான் வந்து எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேனோ, ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷன் போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸிங் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ சாரீ தான் நம்ம வந்து கட்டுறோம், சுடி போடுறோம், நல்லா ஆஃப் சாரி வந்து கட்டுறோம், லஹங்கா யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாரீக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். சாரீ எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கும், சேம் டைம் அதே மாதிரி அதோட ப்ளவுஸும் வந்து அவ்வளோ கிராண்ட் ஒர்க்கில் இருக்கணும். ஸோ நம்ம ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை மெட்டீரியல்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ எல்லாமே நம்ம என்ன கலர் சாரீ எடுக்கிறோமோ சேம் கலரில் நீங்கள் வந்து ஸ்டோன் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெய்லர் வீட்லேயே வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை நம்ம வந்து மொத்தமாக வேணும், டெய்லர் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து மொத்தமாக வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இல்லை நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, ஜமிக்கு வைக்கிறது, நம்ம கைக்கு வைக்கிறது, முதுகு பக்கம் வைக்கிறது, ஃப்ரண்ட்டில் வைக்கிறது, சாரீயில் வந்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடிய எல்லா ஒரு ஸ்டோன்ஸுமே வந்து நீங்கள் இங்கேயே மொத்தமாகவே வாங்கிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாரீஸாக இருக்கட்டும், சாரீக்கு மேட்சான ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடியாக இருக்கட்டும், லஹங்கா மாடலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆஃப் சாரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தேவையான ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம். நீங்கள் டெய்லராக இருந்தாலும் சரி, இல்லை நாமளே வீட்லேயே வந்து ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாலும் சரி, தாராளமாக நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அதுக்கு மேட்சிங்கான ஜுவல் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு ஜுவல் ஐட்டம்ஸ் நம்ம வந்து தேடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில் வந்து ஒரு பிளாட்டினம், நம்ம வந்து இப்போது சுடி போடுறோம், ஒரு நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க் இருக்கிற ஒரு சுடி வந்து நம்ம போடுறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் சுடி வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்டினம் வந்து ரொம்பவே செட் ஆகும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் சிம்பிளாக இருக்குது, பட் வந்து ரொம்ப ராயலாக காமிக்கும், நீட்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ என்ன கலரில் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி நம்மளுக்கு வந்து மேட்சாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து இன்னொரு ரொம்ப அழகான ஒரு நெக்லஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக வந்து கம்மலும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன், இந்த சைடு வந்து ஒரு டிசைனில் இருக்குது, இந்த சைடில் வந்து ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ மேலே வந்து அழகான ஒரு அரும்பு ஐட்டம் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அழகான ஒரு அரும்பாக வந்த மாதிரி இருக்குது. கீழே ஒரு மூணு பூ இருக்கிற மாதிரி கீழே, அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த குயின்லாம் வந்து எப்படி கிரீடம் வந்து வச்சுருப்பாங்க சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து மாடல் அவ்வளோ அழகாக இருக்குது, அதுக்கு மேட்சிங்கான கம்மலும் வந்து செட்டாக இருக்குது. தேடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, நம்ம என்ன ட்ரெஸ் போடணுமோ அதுக்கு மேட்சிங்கான ஒரு கம்மல், ஒரு நெக்லஸ் இது போட்டாலே போதும். ஸோ கையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் பதிச்ச ஒரு வளையல் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதுவும் இன்னும் ஒரு ராயல் லுக் வந்து கொடுக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம வந்து வெளியில் எங்கேயாவது நம்ம போகிறோம், வெளி ஊர்களுக்கு வந்து போகிறோம், இல்லைனா ஒரு டூர் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா வெளியில் எந்த ஊரில் போய் பார்த்தாலும் சரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜுவல் ஐட்டம் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்படுவோம், இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஏன் இல்லை அப்படின்ட்டு. இனிமேல் நம்ம அப்படி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஆஃப் சாரி வந்து போடுறோம், இந்த மாதிரியான ஒரு ஜுவல் செட்டு போட்டோம் அப்படின்னா வேறு எதுவுமே போட தேவையில்லை, வேறு எக்ஸ்ட்ரா ஜுவல்ஸே தேவையில்லை. ஸோ ஒரு அழகான ராயல் கொடுக்கும், அதுக்கு மேட்சிங்காக குட்டி கம்மல் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டன் டைமண்ட் மிக்சிங் மாதிரி ரொம்பவே ராயலாக, ரொம்பவே ஸ்பெஷலாக, ரொம்பவே க்யூட்டாக, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஹாய், நம்ம ஆல்ரெடி ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், ரொம்பவே ஃபேன்சியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. மேக்கப்புக்கு தேவையான அத்தனை ப்ராடக்ட்டுமே வந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக, எல்லாமே பிராண்டடாகவும் இருக்குது. நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம்,
முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உச்சி முதல் பாதம் வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அத்தனையுமே வந்து நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில் இருக்குது. ஸோ குறைந்த விலையில் நிறைய வாங்கணும், அதுவும் தரமாக வாங்கணும் அப்படின்னா அது நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில் மட்டும்தான். ஸோ ப்ராடக்ட் நம்ம நிறைய இருக்குது. நம்ம பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னா உடனடியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சி தான். பண்டிகை நாட்கள் மட்டுமில்ல, எல்லா காலங்கள்லையுமே தேவையான காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை ஜுவல்லரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எதுவாக வேணுமானாலும் நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய திங்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து உச்சி முதல் பாதம் வரை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் ரொம்ப விரும்புவாங்க. எங்கே போனாலும் நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து நிறைய பேர் ரசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து கர்லி ஹேர் இருக்கும், இல்லைனா வந்து லாங் ஹேர் இருக்கும், ஷார்ட் ஹேர் இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஹேருக்கு தேவையான கோம்ப் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து கலர் மேட்சிங் வந்து பார்ப்பாங்க, நம்ம என்ன கலரில் வந்து சீப் யூஸ் பண்ணுறோம், என்ன கலரில் வந்து ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு மேட்சாக கூட சில பேர் வந்து சீப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வயலட் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்கும், எங்கே இருந்தாலும் அப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அடுத்ததாக என்னோடய ஃபேவரட் பிங்க் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது ஒரே இதிலே. பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரியே சொல்லிடலாம். ஒரே பேக்லேயே வந்து ஒரு 6 பேட்டர்ன் இருக்குது நம்மளோட முடிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு ஹேராக இருக்கும், கொஞ்சம் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கர்லிங் ஹேராக இருக்கும், இல்லை சில்கி ஹேராக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கோம்ப் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 6 செட்டாக இருக்குது, இது வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி செட்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, கலரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டுமே இல்லை, என்ன வேணுமானாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது இந்த சீப்பு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப மாடலாக நிறையவே இருக்குது. ஒரு சீப்பிலே இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா அது நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சியில் தான். ஸோ நிறைய ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், சீவுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி, அது மாதிரி முடியில் சிக்க இருந்தாலும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டாது, ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து தலை சீவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஒன்று ரெண்டு இல்லை, ஒரு 1000 சீப்பு வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட ஹேர்க்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைங்கள்லேருந்து, அதாவது பிறந்த குழந்தைக்கு கூட நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சாஃப்டான ஒரு சீப் ஐட்டம்ஸ் கூட கொம்ப் வந்து இங்கே இருக்குது. கண்டிப்பாக ஒரு முறை நம்மளோட ஸ்ரீ பஜ்ரங் ஃபேன்சி விசிட் பண்ணுங்கள். வெரைட்டிஸ் இந்த பக்கம் மட்டும் இல்லை, அந்த பக்கமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய மாடல்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப பிராண்டடாக இருக்குது, கம்மி விலையிலையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க. Don't miss it. ரொம்ப அழகாக கோம்ப் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரில் போய் த்ரெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ த்ரெட்டிங் பண்ணுறது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது ஆகும். ஸோ அப்படி வேண்டாம், எனக்கு வீட்டில் இருந்த மாதிரியே நான் கொஞ்சம் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரிமூவர், ஓகேங்களா. ஸோ அழகாக நம்ம வந்து புருவத்தை வந்து த்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம பேக்லேயே வச்சுக்கிற அளவுக்கு கூட இருக்குது. ஸோ அழகாக நிறைய இருக்குது, வேகா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹேர் ரிமூவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேக்கப்க்கு வந்து ஒரே ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஐஷேடோ, ஐலைனர் போடுறோம், இல்லை பஃப் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட் டச்சப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கூட ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம்.
எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டாகவே இருக்காது, எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி தான். ஏன்னா நிறைய இருக்குது ஒரே பாக்ஸில், ஏன்னா வேகா ப்ராடக்ட் தான். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ரஷ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி இந்த ப்ரஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா?